அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நவக்கிரகங்களின் பொதுத்தன்மைகள் என்ற தலைப்பிலே இன்றைய தலைப்பு உங்கள் நல்லாதருடன் பதிவிடுகிறேன். யூடியூப்பில் அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம், ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்த கிரகங்கள் அஸ்தமன கதியை அடைகின்றன. மேலும் நவக்கிரகங்களின் அஸ்தமன அடைந்த கிரகத்தின் தசையோ அல்லது புக்தியோ நல்ல பலன்களை கொடுப்பதில்லை. பெரும்பாலும் சூரிய பகவானுடன் எந்த கிரகங்களும் சேராமல் இருப்பதே நல்லது. பிரபலமானவர்களின் ஜாதகத்தை பார்த்தால் தெரியும், ஏன்னா பிரபலமானவர்களுக்கு வந்து அஸ்தங்கமே வராது. பெரும்பாலும் அவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அஸ்தமன கதியை அடைந்திருக்காது. கிரகங்கள் அஸ்தமனமோ நேசமோ அடையும் பொழுது பெரும்பாலும் சுப பலன்கள் நடைபெறுவதில்லை, மேலும் அந்த பாவகம் விருத்தி அடைவதில்லை. பல ஜாதகங்களை உதாரணமாக கூறலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு அந்த ஜாதகம் சாதாரணமாக அமைந்துவிடும். அதேபோல் சந்திர பகவானுடன் சேர்ந்த கிரகங்கள் எத்தனையோ அந்த அளவுக்கு அதை உயர்ந்த ஜாதகமாக கருதி கொள்ள வேண்டும். சந்திரனோட சேர்ந்த கிரகங்களுக்கு சமாகமகம் அடைந்துவிடும். மேலும் சந்திர பகவானுக்கு கேந்திர பலம் கிடைத்தால் அதுவும் ஒரு வகை பலமாகும், சந்திர கேந்திர பலம் என்பர். மேலும் சந்திர பகவானோடு சேர்ந்த கிரகங்களின் தசாபுத்திகள் அதிக யோகத்தை கொடுத்துவிடும். இதெல்லாம் நீங்கள் கேட்கணும், தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் ஜோதிடம் படிக்கும்போது மண்டை கொட்டு வாங்கிட்டு தான் படித்தோம். அதாவது வந்து பிறப்ப வருஷத்துலேருந்து 60 வருஷம் முழுசாக மனப்பாடமாக சொல்லணும், இல்லைனா மண்டை கொட்டு கிடைக்கும். எனவே சூரிய பகவானோடு சேர்ந்த கிரகங்கள் அஸ்தமன கதியை அடைவதை யோகங்களை செய்வதில்லை, மாறாக சந்திரனோடு சேர்ந்த கிரகங்கள் அதியோகத்தை கொடுக்கும். அஸ்தம் என்றால் ஆங்கிலத்திலே கம்ப்யூஸ்டட் என்று பெயர். மேலும் சூரிய பகவானோடு சேர்ந்து மிக நல்ல பாகமான 1ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் கிரகங்கள் சஞ்சரித்த போதிலும், அதாவது ஸ்தான பலம் கிடைத்த போதிலும் அவை யோகங்களை செய்வதில்லை. இவைகளை நாம் நடைமுறையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். மேலும் அஸ்தமன கதி அடைந்த கிரகத்தின் பாவமும் பலம் இழந்துவிடும். பத்துக்குடையவன் அஸ்தங்கம் சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்கமானால் தொழில் வந்து விருத்தி கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தினுடைய அதிபதியும் அஸ்தங்கம் அடைந்தால் நன்மை என்று சொல்வதற்கு இல்லை. உதாரணமாக 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து அவருடன் சூரிய பகவான் சேர்ந்திருந்தால் அந்த செவ்வாய் பகவான் அஸ்தமனம் அடைந்துவிடும். அவ்வாறு அஸ்தமனம் அடைந்து விடுதால் ஜாதகரின் 7ஆம் பாவம் பலம் இழந்து விட்டதாக பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும், ஆனால் மனைவியினால் எந்த நன்மையும் இருக்காது. மேலும் திருமணம் வந்து கொஞ்சம் லேட்டாகும், இல்லைன்னா கலப்பு திருமணம் தான் பண்ணணும். திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்னா அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லது. அப்போ வந்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் போக்குவரத்து பண்ணிக்கு தான் நாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. சூரிய சந்திரர்களின் வேறுபாடுகளை தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அதில் எந்த கிரகம் அஸ்தமனம் அடைந்துள்ளது என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். இங்கிலீஷில் சொன்னால் கம்ப்யூஸ்டடு. சில கிரகங்களுக்கு நீண்ட நாட்கள் அஸ்தமனம் உண்டு. புத பகவான் சுக்கர பகவானுக்கு 2 கிரகங்களும் சூரியனை சுற்றி வருவார், அவங்க சீக்கிரம் அஸ்தங்கம் ஆவாங்க. அவர்களுக்கு மகாஸ்தமனம் ஏற்படுவது உண்டு, அது 3 அல்லது 4 மாத காலங்களுக்கு கூட நீடிக்கும் என்பதை அறிய வேண்டும். எனவே பாதசாரங்கள் என்னும் பகுதியை எழுதும் பொழுது அந்த கிரகத்துக்கு அஸ்தமன கதி இருக்கிறதா என முதலில் தெரிந்து கொண்டுதான் பலன்களை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்தது, அந்த காலத்தில் நாங்கள் எழுதின போது குந்தன ஸ்புடம் போட்டாலாம் ஜாதகம் எழுதணும். ஒரு காலத்தில் பிறந்த நேரத்தை ரெஸ்டிஃபிகேஷன் பண்ணி, அதாவது வந்து நேர திருத்தம் செஞ்சு மாந்தியை வைத்து அவர்கள் பிறந்த லக்னம் சரியா தவறா என்று கணித்து பார்த்து தான் ஜாதகமே எழுதியிருக்கிறோம். நான் எழுதியிருக்கிறேன், நிறைய ஜாதகங்கள் எழுதியிருக்கிறேன்.
ஆனால் என்னுடைய கணிதம் முழுவதும் காலஞ்சென்ற மேதகு ஜோதிரையா சிறு சிஜி ராஜன் அவர்களுடைய கணிதத்தால் படித்தது வேறு, கணிதம் போட்டது சிஜி ராஜன் அவர்களுடைய கணிதத்தால் தான். எல்லா 5:30 எடுத்தாங்கன்னா சுடம், நிராயண சுடம் எடுத்தாங்கன்னா 5:08 தான் எடுத்து போட்டு ஜாதகமே எழுதியிருக்கேன். உஜ்ஜயினி டைம் இதையெல்லாம் சொன்னால் இப்படியும் ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஜோசியர்களும் உண்டு. கேட்டால் நான் பெரிய ஜோசியன், அந்த ஜோசியன், இந்த ஜோசியன், அந்த ஜோசியன், அமெரிக்கா ஜோசியன் எல்லாம் சொல்லுவான். ஆனால் இந்த கணக்கெல்லாம் தெரியாது. எல்லா இதுலேயும் சீர்தூக்கி பார்த்து தான் ஒரு இதுக்கு வர வேண்டும். 5:08 டைமுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கணிதம் போடும் பொழுது, அதாவது சந்திரகலை 800 என்று கொண்டு வரும் பொழுது, அந்த கணிதத்திலே 5:08 அதாவது 5:30 இல்லை உஜ்ஜயினி டைம் போட்டு தான் ஜாதகத்தை வந்து கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கிறது. நான் மட்டும் அப்படி செய்யணும் அதாவது வந்து இல்லை, என் கூட செஞ்சிட்ருக்கிறவங்களும் இன்னும் இருக்கிறாங்க எனக்கு. அதாவது வந்து மாந்தி கணிதம் இல்லாமல் ஆரம்ப காலத்திலே போட தெரியாது. தொல்லி கணிதம் போட்டு கொடுத்தவர்கள்லாம் இன்றும் இருக்கிறார்கள். துல்லிய கணிதம் எவர் யார்கிட்ட வேணாலும் போட்டிக்கு போ அப்படின்னு சொல்லுவார்கள். நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை? கிரகங்கள் நல்ல பாவங்களில் இருந்த போதும் யோகம் நடைபெறவில்லையே என எண்ணுபவர்கள் பலம். அதற்கு இந்த சூரிய அஸ்தமனம் ஒரு காரணம் தான். எனக்கு வந்து இப்போ வந்து அதாவது இப்போல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு ஜோசியம் கேட்குறாங்க, இல்லைன்னு நான் சொல்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம்னா நாம் தப்பிக்கலாம். இல்லைனா எனக்கு வந்து புதன் நல்லா இருக்குது ஏன் வேலை செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது வந்து ஒரு கணிதமே 176 கணிதம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த கேள்வி கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறது? சரி, அதுலேயே ஒரு சிம்பிளாக வக்கரமான ஒரு நிலைக்கு சிலது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அஸ்தன்ட்டுன்னு சொல்லிட்டு இதையும் சொன்னாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. வக்கரநிலை என்றால் பின்பக்கமாக நகர்தல் என்று பொருள். ராகு பகவான் கேது பகவான் எப்பொழுதும் வக்கரகதியில் தான் சம்பாதிப்பார், அதாவது சஞ்சரிப்பார்கள். ராகு இருக்கும் இடத்திலிருந்து சுமார் 54 பாதங்கள் தள்ளி கேது நிற்பின் கிரகம் பின்னோக்கி சஞ்சரிப்பார். அதாவது இந்த ராகுக்கும் கேதுக்கும் இடைவெளியாக 6 ராசிகள் இருக்கும். இவர்கள் இயல்பாகவே வக்கரகதியில் தான் சஞ்சரிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டி கிளாக் பேஸ். உதாரணமாக மற்ற கிரகங்களில் இன்னும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று வலப்புறமாக சுற்றுவார்கள். ஆனால் ராகு கேதுகள் ரோகிணி, கார்த்திகை, பரணி, அஸ்வினி என்று பின்னோக்கி சஞ்சரிப்பார்கள். இதர கிரகங்களுக்கும் வக்கரகதி உண்டு, ஆனால் சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் வக்கரகதி என்பதே கிடையாது. அதுபோல ராகு பகவான் கேது பகவானுக்கு இயல்பான வக்கரகதியை தவிர நேர்கதி என்று கிடையாது. சூரிய பகவான் சந்திர பகவான் தவிர மற்ற 5 கிரகங்களும் வக்கரகதி உண்டு. அதாவது செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிர பகவான், சனி ஆகிய 5 கிரகங்களும் வக்கரகதி உண்டு. இந்த 5 கிரகங்களில் 3 கிரகங்களான செவ்வாய், குரு, சனி ஆகியவைகளுக்கு சூரியன் 5 இடத்தில் வரும்போது வக்கரகதி ஏற்படும். சூரியன் 7 வரும்போது அதிக வக்கரகதி ஏற்படும். சூரியன் 9 இடம் சென்றவுடன் வக்கரகதி முடிவடைந்து நேர்கதி ஏற்படும். செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் ஆகிய 3 கிரகங்களுக்கு மட்டுமல்லாது புத பகவான், சுக்கர பகவான் கிரகங்களுக்கு வக்கரகதி உண்டு. இந்த புதனும் சுக்கிரனும் சூரியனுடைய சுற்றுவதால் சூரியனுடைய பாகக்கில் வரின் புதனுக்கு 8 பாகக்கில் வரின் சுக்கரனுக்கு வக்கரகதி ஏற்படும். ஆகவே நவகிரகங்களில் 4 கிரகங்களுக்கு அதாவது ராகு, கேது, சூரியன், சந்திரன் ஆகிய 4 வக்கரகதி கிடையாது. இவை தவிர மற்ற 5 கிரகங்களுக்கான செவ்வாய், புதன், வியாழன், சுக்கரன், சனி ஆகியவர்களுக்கு வக்கரகதி உண்டு. இந்த வக்கரகதி ஏன் பார்க்க வேண்டும் என்று நீங்களே கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது? கிரகங்கள் வக்கரகதியில் தான் முழு பலம் பெறுகிறார்கள். உச்ச வீதியில் சஞ்சரிக்கும் கிரகங்களுக்கு என்ன வலிமை உண்டோ அதைவிட கூடுதலான பலம் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதியில் கிடைக்கிறது. அதுக்கு ஒரு விதிவிலக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சுபகிரகங்கள் வக்ரமானால் ராஜ்யத்தை தரும். ஆதாரம் ஜாதக பல தீபிகா. அதுபோக இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு. அதுக்கு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 நூலாட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கு. நான் அவ்வளவு நூல் படிக்காட்டியும் அந்த நூலை பத்தி பேர் தெரியும். அந்த மாதிரி அந்த வக்கரமாச்சுன்னு சொன்னா சுபகிரகங்கள் வக்கரமானால் அந்த சுபகிரகம் வக்கரமானவனுடைய திசை வந்து அந்த ஜாதகருக்கு இப்போ வந்து ஒரு 8 இடத்து அதிபதி இல்லாமல் 2 வந்து ஒரு பாதகாதிபதி இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க நல்லதை செய்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பாதக ஸ்தானத்திலிருந்து வக்கரமானால் கூட அது கொஞ்சம் குடைச்சல் தான், அது இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த வக்கரதியான கிரகங்களுக்கு வக்கரகாளி அம்மன் கோயில் திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கிறது. போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வக்கர கதியான கிரகங்களுக்கு உண்டான தோஷங்கள் நீங்கி அதாவது வந்து சுபமான வாழ்வை பெறலாம். அஸ்தமனத்தை ஏன் பார்க்க வேண்டும் என்றால் சூரிய ஒளியில் மற்ற கிரகங்களில் ஒளிமறைந்து, உதாரணமாக மின்சார ஒளியில் மெழுகுவத்தின் ஒளி மங்கிவிடுவது போல் சூரியன் ஒளியில் மற்ற கிரகங்களில் ஒளி
குன்றிவிடும். ஆகவே அஸ்தமனம் அவசியம் பார்க்க வேண்டும். அதுபோல கிரகங்களின் வக்ரகதியை அவசியம் கவனிக்க வேண்டும். வக்ரகதியில் கிரகங்கள் முழு வலிமை பெறுகிறது. இந்த வக்ரகதியானது சில காலத்திற்கு தான் இருக்கும். வக்ரநிலை முடிந்தவுடன் ஒழுங்கான கதியில் தான் சுற்ற ஆரம்பிக்கும். கிரகப்போர் ஏற்படும் போது ஒழுங்கான கதியில் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் அஸ்தமனம் வக்ரகதி கிரகயுத்தம் போன்றவைகளை முக்கியமாக கவனிக்க வேண்டும். சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியங்கள் தசாபதி நடத்தினால் தசாபதி வந்து சுபராமத்தான் இருக்கும், நல்ல அளவு இருக்காது. இதுக்கு ஆதாரம் உண்டு. ஏன்னா ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது. செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துக்கு, அதாவது வந்து ஒரு ராசியில் 9 பாதம், கிருதி 4 செவ்வாய் இருக்கிறாருன்னா கிருதி 3 எந்தாச்சும் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யாது. செவ்வாய்க்கு 12 எந்த கிரகம் இருந்தாலும், 12 இடத்துலனா அந்த பாதம் மட்டும்தான், அந்த 320 டிகிரிக்குள்ளே மட்டும்தான், அது கிரக யுத்தம் என்று பெயர். அதையும் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் நம் பலன் சொல்ல முடியும். செவ்வாய்க்கு பின்னாடி எந்த, அதாவது பின்னாடின்னு சொல்லிச்சு, அடுத்த ராசி அந்த ராசின்னு கிடையாது, ஒரு பாதம் மட்டும் டிஃபன்ஸ் வச்சுக்கலாம். அதுதான் கிரக யுத்தம்னே பேர். அதையும் பார்த்து ஜோதிஷம் சொன்னால் ஜோதிஷம் வந்து கரெக்டாக வரும், வராதுனால சொல்ல முடியாது. இன்னும் கணிதங்கள் எத்தனையோ இருக்கிறது. அஷ்டகாம்சம் இருக்கிறது, மற்றும் வந்து சொத்து சேர்த்து வரா, அது இல்லை பூண்டி ஆகி போயிடுவானா, அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டுருந்தா எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதில் விட சஷ்டியாம்சம் இருக்கிறது. அத்தனை அம்சத்துலையும் எல்லா அம்சத்துலேயும் நல்லா வரும் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு சில அம்சங்கள் நல்லா வந்தாவே போடும், ஒன்றும் தேவையில்லை. திருச்சாம்சத்திலே எந்த ஒரு கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருந்து திசை நடத்தினால் அந்த திசை வந்து 100% கொடுக்குதோ இல்லையோ, 60% கண்டிப்பாக கொடுக்கும். இது அனுபவ ஜோதிடம், என் குரு சொல்லிக் கொடுத்தது. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் மலிவான வணக்கங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நேயர்களே, கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீர்கள். அப்படிதான் பிறர் குறை காணின் தன் குறை வெளிப்பிடும். அதாவது ஜோதிடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்களே சொல்லிட்டு இருக்கிறோம்னா, எது நான் ஏதாவது குறையாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கு பதில் போடுவேன். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.